தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரதமர் பேசும்போது இந்தியா அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு பதிலாக பாரத் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கு இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து பொதுமக்களை திசை திருப்பும் ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? இப்போ பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ராகுல் காந்தி பாத யாத்திரை போனாரு, அது யார தேசத்து திருப்புற நடவடிக்கை? இல்ல, ஒரு பாரத்ன்ற வார்த்தைய காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தலாம், பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்த கூடாது. எங்க கட்சி பேரே பாரதிய ஜனதா கட்சி தானே. இல்ல, ஒரு கட்சி வந்து தனிப்பட்ட முறையில நடத்துற பேரணிக்கும் இந்தியா நடத்தக்கூடிய ஒரு சம்மிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அரசமைப்பு சட்டத்துல இந்தியா தட் இஸ் பாரத் என்றுதானே குறிப்பிடப்பட்டிருக்கு. இல்லாத ஒரு வார்த்தையை நாங்க பயன்படுத்த முடியாதுல்ல அரசாங்கம். இருக்கிற வார்த்தை தானே, இருக்கிறத பயன்படுத்துறோம். நான் உங்களுக்கு ஊடகங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க 2021ல திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் மத்திய அரசு இந்த வார்த்தையை தானே பயன்படுத்தினீங்க ஊடகங்கள்ல. இப்ப ஏன் திடீர்னு ஒன்றிய அரசு இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? கரெக்டா அரசமைப்பு சட்டம் அப்படித்தானே இருக்கு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே இருக்குன்னு சொன்னீங்க. நாங்களும் அதுதான், அரசமைப்பு சட்டம் அப்படிதான் இருக்கு, இந்தியா தட் இஸ் பாரத்னு இருக்கு. எங்களுக்கு இந்தியா என்பதும் பாரதம் என்பதும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். பாரத் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி பாரத். இதுல ஒரு கஷ்டம் இல்லையா? யாருக்குமே கஷ்டம் இல்லையா? நியூஸ் ஐட்டினை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டதுல மத்திய அரசு அப்படின்ற வார்த்தை தான் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன ஊடகங்கள், கட்சிகள், பெரும்பாலான அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள்ல ஒன்றிய அரசு இந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. 70 வருஷமா அவங்க அப்படி பயன்படுத்தலையே. திமுக சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் சொல்றாங்க எல்லா ஊடகங்களும் ஒன்றிய அரசு. ஏன் திமுக சொன்னதுக்கு அப்புறம் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல அரசமைப்பு சட்டத்துல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே இருக்குன்னு சொல்றாங்க. நாங்களும் அரசமைப்பு சட்டத்தை தான் கொடுத்தோம், போட் பண்றோம். இந்தியா தட் இஸ் பாரத் தான் இருக்கு. நன்றி, நன்றி திரு ஸ்ரீனிவாசன்.